கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் மின் மயானம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊர் பொதுமக்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை பொள்ளாச்சி சாலையில் உள்ள ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் சுமார் ஆயிரத்து அறுநூறு ஆண்டுகால பழமை வாய்ந்த அருள்மிகுஸ்வரன் திருக்கோவில் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் பழமையான பெருமாள் கோவில் மற்றும் ஐநூறு ஆண்டுகள் பழமையான அங்காளம்மன் திருக்கோவில் உள்ளிட்டவை அடுத்தடுத்து அமைந்துள்ளன இவற்றிற்கு அருகில் தனியார் பள்ளி ஒன்றும் செயல்பட்டு வருகின்றது இந்த சூழலில் ஈஸ்வரம் திருக்கோவில் மற்றும் தனியார் பள்ளி இடையே புதிதாக சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின் மயானம் அமைக்க ஒத்தகால் மண்டபம் பேரூராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த தீர்மானத்திற்கு எதிராக அப்பகுதி மக்கள் பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் ஒத்தகால் மண்டபம் பகுதியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் அனைத்து அரசியல் கட்சிகள் சார்பில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மின் மயானம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஊர்வலமாக சென்றவர்கள் பொள்ளாச்சி சாலை அருகே உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர் கடுமையான சுற்றுச்சூழல் ஏற்படும் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படும் எங்கள் எங்கள் ஊர் வந்து புனிதமான கோயில்கள் நிறைந்த ஊர் அதிகமான திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்க ஊர் அதனால தான் இங்கே இந்த பகுதியில் வேண்டாங்கிறோம் இந்த அரசுக்கு எதிரான போராட்டம் உள்ளது மக்களுக்கு எதிரான போராட்டமாக இது மாறி இருக்கூடாதுங்கிறக்காக தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த மின்மயானத்தை மாற்றிக்கொள்ளுங்கன்னு தான் சொல்கிறோம் நாங்கள் அதுக்காக நிறைய முயற்சிகளை முன்னெடுத்தோம் எங்கள் பகுதியில் கூடிய சிலரை வச்சு இந்த பேரூராட்சி தலைவர்கிட்ட பேசியிருக்கோம் நிறையா நாங்கள் வந்து இடத்த வந்து ஒரு ஒரு ஏக்கர் இடத்த ஸ்பான்சர் பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம் பேரூராட்சிக்கு தானமாக கொடுக்குறதுக்கு தயாராக்குறாங்க கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா வரக்கூடிய இடத்த பஞ்சாயத்து கலவசமாக கொடுக்குறேன்னு சொல்கிறோம் அந்த இடத்துல பண்ணிக்கங்கன்னு சொன்னோம் அதுக்கும் எங்ககிட்ட சரியான பதில் கொடுக்கல முன்னாள் பேரூராட்சி தலைவர்கள் நான்கு பேரும் சேர்ந்து இப்போ இருக்கக்கூடிய தலைவர்கிட்ட பேசுனாங்க அவங்களும் வந்து நமக்கு நாமே திட்டம் மூலியமாக இந்த மின்மயானத்தை இந்த ஊருக்கு தேவையான அளவுக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி அதற்கான பணத்தையும் நாங்கள் கொடுக்க தயாராகிறோம்னு தெரிவிச்சிட்டோம் அதற்கும் வந்து எங்களுக்கு கரெக்டான பதில் வரல அதையும் மீறி இப்போ இந்த மின்மையான அமைப்புக்கான வேலைகளை தொடங்குறேன்னு சொன்னதுனால தான் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியதாக இருக்குது எங்கள் கூட சேர்ந்து ஊர் மக்கள் முழுவதும் சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்டவர்கள் வந்து எங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டுகளையும் ஆதார் கார்டுகளையும் கொடுக்க இருக்கிறோம் ஏன்னா இந்த திட்டம் வரக்கூடாதுங்கிறத அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போகணும் ஏன்னா நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் சேசையில் எங்களுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து பெரிய எதிர்ப்பு வந்து எங்களுக்கு வரல ஆதரவான அளவில் சொல்கிறது தான் வந்து எங்களுக்கு பெருசாக ரீச் ஆகிக்குது உங்களுடைய திட்டம் எதிர்ப்பாளருடைய இது வந்து கோரிக்கை வந்து பெருசாக வரலைங்கிற மாதிரி காவல்துறை சொன்னதுனால எங்களுடைய எதிர்ப்பை வந்து இன்னும் நாங்கள் பலமாக தெரிவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இதை வந்து இந்த பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று மக்களுக்கு இடையூறு இல்லாத இடத்துல நிறைய இடத்துல கேட்டுக்கிறாங்க அந்த இடத்துல மாற்றி அமைச்சுக்கலாம் எங்கள் பகுதியில் வேணான்னு சொல்லி தான் சொல்கிறாங்க இது அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல இந்த இடத்துல வரக்கூடாதுங்கிறதுக்கான போராட்டம் இதை தயவுசெய்து இந்த மக்களுக்கான முதல்வர் வந்து புரிஞ்சுட்டு எங்களுக்கு ஒத்துழைப்பு பண்ணி இந்த ப திட்டத்தை மாற்றி அமைச்சு தர மாதிரி அன்போடு கேட்டுக்கிறோம் நன்றி